சயனம் படத்தோட டீசர் வந்தது, இதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, கைதி ரெஃபரன்ஸ் கைதி ரெஃபரன்ஸ் கைதி ரெஃபரன்ஸ் சொல்லி. நீங்களும் கார்த்தியும் திக் ஃப்ரெண்ட்ஸ், அவர் அதை பார்த்துட்டு ஏதாவது சொன்னீங்களா? கைதி ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, கைதி தான். நான் கைதியா தான் நடிக்கிறேன், வேற என்ன நான் சொல்ல முடியும்? நான் லவ் பண்றதா இன்னொருத்தர் என்ன மாதிரி லவ் பண்றாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? கார்த்தியும் நானே எதுவுமே சொல்லிக்க மாட்டோம். In fact, we share a very good bonding. நீங்க பாத்துருப்பீங்க நாங்க பிஎஸ் வரும்போது. ஸோ அதனால அவரு அந்த மாதிரி எதுவும் சொல்ல, நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஏன்னா பாசிட்டிவ் திங்ஸ் நானும் காட்டியும். ஸோ கமெண்ட்னாலே அது பாசிட்டிவ் கமெண்டா தான் இருக்கும். பாசிட்டிவா சொன்னா கமெண்டான்னு எனக்கு தெரியல. என்கரேஜிங் வேர்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். அண்ட் பட் நான் வந்து அந்த லுக் இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரே ஹேரில் நீங்கள் வந்து ப்ரொமோஷனில் பார்த்துட்டீங்க, படத்தில் பார்க்கும் போது அது இன்ட்ரெஸ்டாக வந்துருக்கு. ரொம்ப நல்லா வந்துட்டு வாய்ப்பு இருக்கா? நானும் ஹாப்பி கோ லக்கி தான். பட் அதையே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு போர் அடிக்கும். உங்களுக்கு இவர் எத்தனை தடவை இதை பண்ணுவார் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு காஷியஸா ஒரு ப்ரிகாஷன் எடுத்து பண்ற ஒரு வித்தியாசமான படம் தான் இறைவன். அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நிறைய தடவை ஹிட் ஆகி, ஸோ அதனால இது ஆடியன்ஸ்க்கு புதுசு இல்லை, எங்களுக்கு தான் புதுசு. அண்ட் வி தாட் வில் புட் த ட்ரஸ்ட் இன் ஆடியன்ஸ் அண்ட் கோ அஹெட் வித் தி ஷூட். சார், இந்த டெம்ப்ளேட் இல்லை சார், ஒரு சீரியல்குள்ள பொண்ணுங்களை கடத்துறாங்க கொள்றாங்க, இது நீங்கள் நிறைய வாட்டி இந்த ஸ்க்ரீன் ப்ளே உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த சேம் டெம்ப்ளேட்டில் புதுசாக ஏதாவது பண்ணும் அந்த தாட்டு எப்போ வந்தது? எந்த ஒரு விஷயம் இந்த டெம்ப்ளேட்டில் சேம் தான், ஆனால் எந்த விஷயம்ல ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு இந்த படத்தில்? கண்டிப்பாங்க. ஏன்னா அமர் சாருடைய வாமனன் படம் எடுத்தாலும் சரி, அது ஒரு ரெகுலராக போயிட்டிருந்தப்போ அவர் ஒரு டெம்ப்ளேட்டை மாற்றி ஒன்று பண்ணார். என்னென்ன பொண்ணுங்க வந்துட்டு அது லவ் ஃபில்மா, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபில்மா, ஃபேமிலி ஃபில்மானே தெரியாது, அதுதான் டெம்ப்ளேட் மாற்றுறதுங்கிறது. அண்ட் ஹீ நோஸ் பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். அதாவது அது வேற ஒன்றும் இல்லை, பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ்னால் நம்ம பெரிய ஆள் கிடையாது, அதாவது நம்ம குட் ஆடியன்ஸ்னா இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும். பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ் தெரியறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஆடியன்ஸாக இருக்கோம்னா நிச்சயமா இது அவங்களுக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை தான். ஐ ரிலேட் மோர் டு தி ஆடியன்ஸ், தட் மீன்ஸ் ஐ ரிலேட் டு யுவர் பல்ஸ். ஸோ அப்படி ஒரு டைரக்டர் தான் வந்து ஆமாம் சார். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லவே மாட்டோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அதுதான் அந்த டெம்ப்ளேட். அது நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடியே அதை யோசிச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.